பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 365 நாட்களுமே உறுப்பினர் சேர்க்கைக்கான நாட்கள் தான். காரணம், மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம வந்து உலகத்தில் முதன் முதலாக பயணீர் பண்ண கட்சி இது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உறுப்பினரை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். காரணம், அரசியல் என்பது ஐடியாலஜிக்கலாக போகணும், ஒரு சித்தாந்தம் சார்ந்த அரசியலாக இருக்கணும். அப்போ உறுப்பினராக யாராச்சும் சார்ந்திருக்காங்க அப்படின்னா சித்தாந்த ரீதியாக உறுப்பினராக இருப்பாங்க, அந்த கட்சி செயல்படுவதற்கு எளிதாக இருக்கும். அதனால் யாரெல்லாம் உறுப்பினை சேர்க்கை ஈடுபட்டிருக்கின்றார்களோ நல்லது தான், நடக்கட்டும், வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்பது தொடர்ந்து நடக்கும், கட்சியினுடைய பாலிசி. இடையிடையே சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாமும் நடக்கும், அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடைசி கேள்வி எடுத்துக்கிறோம், பிரதம மந்திரியோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் டெல்டா பகுதியை பொறுத்தவரை நம்முடைய ரைஸ் பவுல் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான இடம் அது. நம் அனைவருக்கும் கூட உணவு கொடுக்கக்கூடிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் தான் நமக்கு உணவளித்து கொண்டிருக்கின்றார்கள். இது காங்கிரஸ் யூபிஏ 1 காலகட்டத்தில் அதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் அனுமதி கொடுத்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி அதன் பிறகு ஒப்பந்தமெல்லாம் சைன் பண்ணி திமுக அங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கி மத்திய அரசை பொறுத்தவரை அந்த கோல் ஆக்ஷனுக்காக ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது நம்முடைய கவனத்துக்கு வந்தவுடன் நேரடியாக மத்திய அரசுக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். பிரகலாத் ஜோஷி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம், சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பேசியிருக்காங்க. அதனால் அதில் நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், விவசாய நண்பர்களுக்கு பாதிப்படையக்கூடிய எந்த திட்டமும் தமிழகத்தில் நம்முடைய மத்திய அரசு கொண்டு வராது, அதை இன்னும் 2-3 நாளில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் விவசாய நண்பர்களோடு இருக்கின்றோம். இதற்கு ஒரே ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை என்னென்னா, இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணிட்டாங்க, அங்கே வந்து ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணனால அது தொடர்ந்து அசஸ் பண்ணி அதற்கான கோல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் நடந்துருச்சு. அதன் பிறகு இங்கே வந்து வேளாண் மண்டலமாக போன அரசு அறிவித்தாங்க ஆட்சி முடிவதற்கு முன்பு. ஸோ மத்திய அரசு அந்த ப்ராசஸில் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் தகவல் வந்த பிறகு அதை கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த 3 ஆக்ஷன் பெட்டு எங்கே அந்த வேளாண் மண்டல பகுதிக்குள்ளே வருதோ, ஃபர்டைல் லேண்டுக்குள்ளே வருதோ, அதை அமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். இதை வந்து ரொம்ப கம்பீரமாக இதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம், பொறுத்திருங்கள், நல்ல செய்தி வரும் என்று. சரியான